அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். சங்கீதம் 41. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். கர்த்தருக்காக நான் பொறுமையுடன் காத்திருந்தேன். அப்ப எப்போதெல்லாம் செய்வார்னா, நாம் கர்த்தருக்காக காத்திருக்கும் பொழுது காத்திருக்கணும், ஜெபிக்கணும். காத்திருக்கிற நாட்கள் கடினமான நாட்கள் தான். காத்திருக்கிற நாட்கள் நமக்கு ஒன்றும் புரியாத நாட்கள் தான். என்ன நடக்கும் தெரியாது, எப்படி விடுதலை கிடைக்கும் தெரியாது. ஆனால் காத்திருக்கிறோம், கர்த்தர் என்னை விடுவிப்பார். என்ன நடக்கும், எப்படி இதுல இருந்து ரிலீஸ் ஆவோம், இது நடக்குமா முடியுமா என்று 1000 கேள்வியோடு நீ வந்து கர்த்தருக்க காத்திருந்தார். உங்களுக்காகவே சொல்லுகிற வார்த்தை, கர்த்தருக்கு காத்திருக்கிறோ புது பலன் அடைந்து கைகளை போல எழுந்தி உயர உயர. என்ன அர்த்தங்க, காத்திருக்கிற மக்கள் ஒரு நாள் வைக்கப்பட்டு போக மாட்டாங்க. உயர உயர அடுத்த லெவலுக்கு கர்த்தர் கொண்டு போவா. இது நடக்குங்க. அடுத்த லெவல் உனக்கு உண்டு சகோதரி, சகோதரர். நெக்ஸ்ட் லெவல் உனக்கு உண்டு. அதுக்கு தான் இந்த பாடுகள், அதுக்கு தான் இந்த சோதனை. அவருக்காக காத்திரு நீ வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. உன் வெட்கத்துக்கு பதிலாக 2 மடங்கு பலன் வரும். நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். என் ஜனங்கள் ஒருவாறு வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்க யாருக்கு முன் வைக்கப்பட்டு போக விடமாட்டா. சூழல் அப்படி வரும், ஆனால் கர்த்தர் விடமாட்டா. உங்க முகத்தை பிரகாசிக்க பண்ணுவார், உங்களை யார் என்று விளங்க பண்ணுவார். உங்களை நீங்க யாருன்னு காட்டலனாலும் உங்க முகத்தை அநேகருக்கு காட்ட விரும்புவா. இந்த காத்திருக்கிற நாட்கள்ங்கிறது அது ஒரு இருள் மாதிரி இருக்கு, ஒண்ணுமே புரியாது நமக்கு. யாத்திரம் 14 செங்கலுக்கு முன்னாடி நிக்கிறாங்க, தப்பிக்க வழி இல்லை. பார்வோன் நினைக்கிறான் அலைந்து திரிகிறார்கள், வனாந்தரம் அடைத்து போட்டது. இவங்களே நினைக்கிறாங்க நாங்க சாகிறதுக்கு தாங்க வந்திருக்கிறோம். இப்படி சில சந்தர்ப்பங்களில் தேவ திட்டம் சாத்தானுக்கும் புரியாது, அநேக நேரங்களிலே நமக்கும் அது புரியாது. ஆனால் ஆண்டவர் ரா முழுவதும் ஒரு ரகசியத்தை செய்து கொண்டே இருந்தார். ரா முழுவதும் கீழ்காற்ற வீசி விடியற் காலையிலே செங்கடல் பிளந்தது, பாதை திறந்தது, மகா பெரி வெற்றி கொடுத்தார். பார்வோன் சேனைக்கு அழிவு கொடுத்தார். தேவத்திட்ட சின்னத்தை நமக்கும் தெரியாது, சாத்தானுக்கு தெரியாது. ஆனால் தேவத்திட்டம் தான் நிறைவேறும். அதிகாலையில் கடல் திறந்தது போல உங்களுக்கு ஒரு பாதை திறக்கும், செங்கடல் திறக்கும், யோர்தான் திறக்கும், எரிகோ திறக்கும். இந்த நாளில் உங்களுக்கு வாசலை திறக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். உன்னை கைதூக்கி விடுகிறவர். Hallelujah! Hallelujah!